அர்ப்பிதாவோட கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அவங்க வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. புது மணமகளுக்கு நான் ஊட்டுறேன் நான் ஊட்டுறேன்னு சொல்லி அவ வேணானா கூட எல்லாம் ஊட்டிட்டாங்க. பாவ அவனால எதுவுமே சொல்லவே முடியல. என்ன பண்றது, போட்டோ பிடிக்கிற அப்படின்னு காரணம் சொல்லி அவ வாயில எல்லாரும் லட்டு கஜூர்னு சொல்லி ஒவ்வொரு வாய் ஊட்டி விட்டு இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிடுற நேரம் வந்தாச்சு. எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. அர்ப்பிதா சாப்பிட, இப்ப ஏதோ சாப்பிடலனா நாளைக்கு கல்யாணம் நடக்கும் போது ஸ்டேஜ் மேல நிக்க முடியாது, பசி எடுக்கும் சரியா? அட அர்ப்பிதா ஏதோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுங்க. நானும் அதான் சொல்றேன், இங்க பாரு அர்ப்பிதா சாப்பிடு, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அட எல்லாரும் சும்மா இருங்க, அர்ப்பிதா என் கையார நீ குலாப் ஜாமுன் சாப்பிடுவல்ல. அவ பாவம் என்ன சொல்லுவா, சரின்னு சொல்லி அவங்க மாமியார் ஊட்டின அந்த குலாப் ஜாமுன சாப்பிடுறா. அதுக்கப்புறம் அக்கா அண்ணி மாமா மாமி அப்படின்னு எல்லாரும் ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவளும் ஏதோ சொல்ல முடியாம சாப்பிட்டுட்டான். அர்ப்பிதாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா புதுசா கல்யாணம் வேற ஆகுது, அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு சொல்லி அவ வாய் மூடிட்டு இருந்தா. அவ அந்த ராத்திரி எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டா. மறுநாள் அவளுக்கு கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு காலையில அவங்க அம்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அவங்க எல்லாருமே வந்து அவளுக்கு ஒவ்வொருத்தரா ஸ்வீட் ஊட்டிட்டு இருந்தாங்க. அவ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஒவ்வொருத்தரும் வராங்க, அவ வாயில ஸ்வீட் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. போதும் சித்தி, என்னால சாப்பிட முடியல. அட சாப்பிட செல்லும், இப்பதான் ஊட்ட முடியும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்ட முடியுமா சொல்லு. இப்ப நான் ஊட்டுற நேரம் வந்தாச்சு. இன்னும் மகோ இரு, நான் உனக்கு ஒரு லட்டு ஊட்டி விடுறேன். சாப்பிடு, எதுக்காக இப்படி பண்ற? இன்னைக்கு சாப்பிட்டாதான் நான் ஊட்டுனது எனக்கு ஞாபகம் இருக்கும். அம்மா போதுமா, என்னால முடியல. இந்த ஃபங்க்ஷன் இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும்? அங்கிட்ட ஒரு அப்பா அம்மா கூட வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்க கூட நிறைய ஊட்டிட்டாங்க. பாருடா சொல்ல, யாருக்கும் இல்லன்னு சொல்லிடாது சரியா, அது நல்லா இருக்காது. எப்படியும் உன் கல்யாணம் ஆயிடப்போது, அதுக்கப்புறம் உன் அத்தை மாமா அண்ணா அன்னைக்கு உனக்கு ஊட்டுறதுக்கு சான்ஸ் எப்படி கிடைக்கும்? இரு, உன்னோட மாமாவும் அப்பாவும் கூப்பிடுறாங்க, இப்பயே வர. எப்படியோ கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவ அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறா. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு ரொம்பவே வயிறு வலி. கல்யாணம் ஆகுற நேரத்துல அவ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே அவனால தாங்கவே முடியல. புது பொண்ணு வேற, என்னன்னு யாருக்கிட்ட சொல்றது? அர்ப்பிதா, அம்மா உனக்கு சுடுசுடா டிஃபன் கொடுத்தான், சீக்கிரம் சாப்பிடு, அதுக்கப்புறம் முகம் காட்டுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சரியா? பப்ளி அக்கா, அது அட எதுக்காக அவ்வளவு வெக்கப்படுற? எனக்கு தெரியும் இது உனக்கு புது வீடுன்னு, நீ வெக்கப்பட தேவையில்ல சரியா? நீ சந்தோஷமா சாப்பிடு, நான் இப்பவே வர சரியா? அக்கா அங்கிதங்க, அங்கிதங்க கீழே உன்னோட அப்பா கூட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அர்ப்பிதாக்காக நிறைய பட்டர் போட்டு நிறைய பராட்டாங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அர்ப்பிதா அதை சாப்பிடலனாலும் தப்பா நினைப்பாங்க, சாப்பிட்டா அவ வயிறு இன்னும் கெட்டு போகும். அவ பாவம் நல்லா மாட்டிக்கிட்டா. அதுக்குள்ள மாமியார் வராங்க. என்னமா அர்ப்பிதா இன்னும் சாப்பிடலையா நீ? என்னாச்சு, நான் செஞ்ச ஆலு பராட்டா உனக்கு பிடிக்கலையா? ஐயோ இல்ல இல்ல அத்த, நான் இப்பதான் சாப்பிடலான்னு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி நல்லா சாப்பிடு. உன்னோட மாமா உனக்காக இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா சாப்பிடு சரியா? நம்ம ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸான ரபடி மற்றும் ஜிலேபி, இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா நீ சாப்பிட்டுதான் ஆகணும் சரியா? அர்ப்பிதாக்கு இந்த ஸ்வீட் பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏற்கனவே அவளுக்கு வயிறு கெட்டு போச்சு. இந்த ரபடி ஜிலேபி சாப்பிட்டா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியல. அது வேற அவங்க மாமனார் கொடுத்து விட்டு இருக்காரு, சாப்பிடாமையோ இருக்க முடியாது. அவங்க மாமியார் வேற அந்த ரபடி ஜிலேபிய ஊட்டி விடுறாங்க. வேணான்னு அவனால பாவ சொல்லவே முடியல. அவங்க மாமியார் அங்கிருந்து போன உடனே அவ டாய்லெட்டுக்கு போறா வெளியே வரா போறா வெளியே வரா இப்படி ஆயிட்டு இருந்தது. அவளுக்கு எதை பத்தி பயந்துட்டு இருந்தாலோ பாவம் அதே மாதிரி ஆச்சு. அவ வயிறு ரொம்ப வலிக்குது, அவளுக்கு லூஸ் மோஷன் ஆயிக்கிட்டே இருந்தது. அவளுக்கு தண்ணி குடிச்சா கூட அவளுக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. இன்னொரு பக்கம் அவளை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. அர்ப்பிதா என்னாச்சு, நீ இன்னும் பாத்ரூம்ல இருக்கிறியா? அம்மா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஹால்ல எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வா சீக்கிரம். அக்கா அடிச்சு, இதோ இப்பவே வந்துடுற, ஒரு அஞ்சு நிமிஷம். சரி கீழே வரதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடு சரியா? அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு லூஸ் மோஷன் நிக்கவே இல்ல. அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி ஆகி அர்ப்பிதா கீழே போயிடுறா. எல்லாரும் அவளை பாக்குறதுக்காக வராங்க. அப்புறம் ஸ்வீட் வேற ஊட்டி விடுறாங்க. சாப்பிடுடா செல்லோ, எங்க கையார கூட சாப்பிடு. அட புது பொண்ணு ரொம்பவே வெக்கப்படுறா. அடடா அப்படி எதுவும் இல்ல அக்கா. அர்ப்பிதா ஆண்டியோட கையார கூட சாப்பிடு. அர்ப்பிதா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வீட்டை சாப்பிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க. அர்ப்பிதா கூட சாப்பிட உட்கார வேண்டிய நிலைமை. அவனால அங்க உட்காரவே முடியல, மறுபடியும் லூஸ் மோஷன்ஸ் ஆயிக்கிட்டே இருக்கு.
அவ அங்கிதா கூப்பிட்டு இருப்பா, ஆனா அங்கித் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருக்கா. அங்கிதானால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து எழுந்து அவளோட ரூமுக்கு அங்கிருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அறமா இருக்கு, ஆனா அவனோட நிலைமையே சரியில்லை. அவளுக்கு தலை வேற சுத்துது மற்றும் வயிறு வேற வலிக்குது. அவ பெட்ல போய் டயர்ட் ஆயிட்டு படுத்துக்கிற. அப்ப மாமியார் வராங்க. என்னமா ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? அது அத்த, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா அவங்க மாமியாருக்கு கூட அவனால பதில் சொல்ல முடியல. அதுக்குள்ள மறுபடியும் அவளுக்கு லூஸ் மோஷன் வந்துடுது. அங்க இருந்து எழுந்து பாத்ரூம்க்கு போறா. அர்ப்பிதா வெளியே வர்றதுக்குள்ள அவங்களோட அண்ணி மற்றும் அவங்களோட மாமியார் அங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அர்ப்பிதா, நீ எங்க கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? அண்ணி, அத்த, அது நேத்துல இருந்து ரொம்ப ஹெவியா சாப்பிட்டதால எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, ஒன்னும் முடியல. பேசிக்கிட்டே அவ கீழே விழுந்துடுறா. அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, என்னமாச்சு, என்னாச்சு? பப்ளி, அங்கித் மற்றும் உன்னோட அப்பாவை ஒரு வாட்டி கூப்பிடுறியா? பப்ளி போய் அங்கித் மற்றும் அவங்களோட அப்பாவை அங்க கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கித் டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர் வந்து அர்ப்பிதாவை செக் பண்றாங்க. நான் வர்றது கொஞ்சம் லேட்டா இருந்தா அர்ப்பிதாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை. இப்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல இல்ல டாக்டர்? இல்ல இல்ல, இப்ப எந்த பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்க, மாத்திரை கொடுத்துருக்க. பாருங்க அங்கிதாக்கு ஸ்வீட்டு அது இதுன்னு எதுவும் கொடுக்காதீங்க, சரியா? லைட்டா ஏதாவது ஃபுட் கொடுங்க, ஜூஸ் அந்த மாதிரி, சரியா? ரிலேஷன்ஸ் குடுக்கறாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் மற்றும் மாத்திரை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அர்ப்பிதா கொஞ்சம் நல்லா ஆகுறா. அங்கிதா, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலமா? அப்படி பாக்கணும்னா தப்ப எங்களுதுதான். நான் கூட கண்டுக்காம உனக்கு அவ்வளோ சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாம உங்க அம்மா வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தது, அங்க வேற எல்லாருமே ஸ்வீட் ஊட்டி இருப்பாங்க பாவம். அது கூட நினைக்காம நான் இங்க வேற உனக்கு இவ்வளவு ஹெவியா கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடடா செல்லும், மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது. முகம் பாரு, எவ்வளவு வாடி போயிருக்கு. அம்மா, நான் அங்கிதாக்கு ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வரேன், சரியா? சாரி அர்ப்பிதா, என்னால உன்னை பாத்துக்க முடியல. இங்க பாருமா, அடுத்து நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. என்னம்மா, நாங்க வற்புறுத்துறதாலதான் நீ சாப்பிடுறியா? அப்படிலாம் இருக்காதம்மா. நீ ஒரு நல்ல பொண்ணா, நீதான் குடும்பத்தை பாத்துக்கணும். நீ ஒன்னும் பயப்படாத, நீ சீக்கிரம் இந்த குடும்பத்துக்கு பழகிடுவ. கமலா, பப்ளி, நீங்க எல்லாரும் தான் அர்ப்பிதாவை பாத்துக்கணும், சரியா? அர்ப்பிதாவோட அம்மாக்கு கூட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க பாவம். அவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அர்ப்பிதா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டுல வேற ஹெவியா சாப்பிட வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி மறுநாள் அவங்க மாமியார் வீட்டுல கூட அதே மாதிரி சாப்பிட வேண்டியதா வந்தது. அதனால பாவம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. யாருக்கும் இல்லன்னு சொல்ல முடியல. எல்லாரும் அங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அவ கூட ஆரோக்கியமா ஆயிடுறா. இப்ப சொந்தக்கார் வீட்டுக்கு விருந்துக்கு போக வேண்டிய நேரம். அந்த நினைச்சு பாவோ அவ கஷ்டப்பட்டு இருந்தா. இந்த வாட்டி அவங்க மாமியார் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. அர்ப்பிதா, நீ கவலைப்படாத. கவலைப்படாத, நீ விருந்துக்கு போக ரெண்டு மூணு நாள் நடுவுல கேப் இருக்கும், சரியா? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. நீ வேணானா நான் அனுப்பவே மாட்டேன். நீ ரெடியா இருக்கும் போதுதான் நான் அனுப்புறேன், சரியா? அவங்க மாமியார் அப்படி சொன்ன உடனே அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவ அந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா அந்த வீட்டுல வாழறா. சோனி, எங்க இருக்க? சீக்கிரமா லேப்டாப் கூட, நான் ஆபீஸ்க்கு போகணும். இதோ வந்துட்டேங்க, இந்தாங்க உங்க லேப்டாப். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொல்லி கௌரவ் சுஹானியோட நெத்தியில முத்தம் கொடுத்து தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பினான். கௌரவ் போனதுமே சுஹானியும் வீட்டு வேலைகள்ல பிஸியா இருந்தா. அப்புறம் தேவையில்லாத பொருட்களை ஸ்டோர் ரூம்ல வைக்கிறதுக்காக போனா. அங்க அவளோட பார்வை கௌரவ் அப்புறம் நயனாவோட பழைய என்கேஜ்மெண்ட் போட்டோ மேல பட்டது. சுஹானி அந்த போட்டோவை எடுத்து யோசிச்சுட்டு இருந்தா. நேனா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுஹானிய கௌரவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்ப சுஹானி நயனா கிட்ட, அட நயனா, எங்க உன்னோட கௌரவ்? அவரோட காலடிகள் இந்த ரெஸ்டாரண்ட்ல படவே இல்லையே. ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரன், நான் அவனுக்கு கால் பண்றேன். இப்படி சொல்லி நயனா கௌரவுக்கு போன் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க கௌரவ் கையில பிளவர் பொக்கைய புடிச்சுக்கிட்டு வந்தான். அத நயனாக்கு குடுத்துக்கிட்டே இப்படி சொன்னான், சாரி சாரி ஸ்வீட்ஹார்ட், லேட் ஆயிடுச்சு. ரோட்ல கார் நின்னுடுச்சு. கேப் புக் பண்ணி தான் நான் வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நாங்களும் இப்பதான் வந்தோம். இவ போய் சொல்றா, ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுஹானி, சும்மாயிரன். கௌரவ், இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுஹானி. ஹலோ சுஹானி. ஹாய், எனக்கு பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஆ, கண்டிப்பா. கௌரவ் உடனே வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு இருந்தான். சுஹானிக்கு முதல் பார்வையிலேயே கௌரவ புடிச்சு போச்சு. சுஹானி கண் சிமிட்டாம கௌரவையே பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறப்போ கௌரவ் இப்படி சொன்னான், நைனாயிரு, உனக்காக எடுத்துட்டு வந்ததை நான் கொடுக்கவே மறந்துட்டேன். இது பிளாட்டினமோட செயின், நீ ஆசைப்பட்டால.
வாவ், எவ்ளோ அழகா இருக்கு. உன்னோட அது கமிதான். பத்ரமா போ. போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சுஹானி, நைஸ் டு மீட் யூ ஆல்சோ. பாய். இப்படி சொல்லி கௌரவ் அங்கிருந்து கிளம்பிட்டான். நயனாவும் சுஹானியும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சில நாட்கள்லயே நயனாவோட வீட்டுல அவளோட கல்யாணத்துக்கான தேதியை குறிச்சாங்க. கல்யாணத்தோட ஷாப்பிங் அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற சமயத்துல சுஹானி அடிக்கடி கௌரவ சந்திச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் மனசுக்குள்ளேயே அவ கௌரவ விரும்ப ஆரம்பிச்சிட்டா. சுஹானி இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த போட்டோவை திரும்ப வச்சுட்டு வரும்போது தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா. இல்ல இல்ல, இனி வரைக்கும் நடக்காதது இப்போ நடக்காது. கௌரவுக்கு எனக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது. நான் அவரோட மனைவி ஆகிறதுக்கு ஏதேதோ செஞ்சிட்டேன். ஃபைனலி எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு. இதுதான் எனக்கு வேண்டியது. சுஹானி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட மாமியார் அங்க வந்தாங்க. மருமகளே, என்னாச்சு? தனியா என்ன பாட்டு பாடுற? இல்ல இல்ல அத்த, ஒன்னும் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? டீ கொண்டு வரவாத்த? அப்படியே ஸ்நாக்ஸும் கொண்டு வாமா. சரிங்க அத்த. இப்படி சொல்லி சுஹானி கிச்சனுக்கு போனா. டீயும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வந்து மாலாக்கு கொடுத்தா. டீ குடிச்சு மாலா சொன்னாங்க, டீ நல்லா இருக்கு, அப்படியே சமையல் வேலையும் சீக்கிரமா முடிச்சிடு. அது வரையும் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியா பண்ணி முடிச்சிடுமா? சரிங்க அத்த, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் எல்லாம் முடிச்சிடுறேன். இப்படி சொல்லி சுஹானி வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா. அப்போ கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே சுஹானியோட கை கத்தியால வெட்டிக்குச்சு. அவ கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. ரத்தத்தை பார்த்ததும் சுஹானி யோசனையில விழுந்துட்டா. சுஹானி கௌரவ எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு ராத்திரி பெட்ல படுத்துக்கிட்டே சுஹானி கௌரவோட போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது தனக்குள்ளத்தானே இப்படி சொல்லிக்கிட்டா. கௌரவ், நான் உன்ன எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ நயனாவை எப்படி பார்த்துட்டு இருக்கியோ, அப்புறம் அவளோட எல்லா தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்யறியோ, அதெல்லாம் எனக்கும் வேணும். அதுக்காக நான் என் ஃப்ரெண்டை கூட இந்த உலகத்திலிருந்து அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் ஒரு அடி கூட பின்னாடி வைக்க மாட்டேன். நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். கௌரவ் நயனாவோட கல்யாண தேதி நெருங்க நெருங்க சுஹானிக்கு கௌரவ் மேல இருக்கிற பைத்தியம் கூடிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நயனாவை சுஹானி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டா. சுஹானி, என்னாச்சு? ஏன் திடீர்னு என்ன இங்க கூப்பிட்ட? ஏதாவது சொல்லணுமா? நேனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. நேனா, நான் ஒரு பையனை ரொம்பவே நேசிக்கிறேன். அவனோட காதலுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். நான் எப்படியாவது அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா. என்ன ஆனா சொல்லு சுஹானி. ஆனா எங்க நடுவுல ஒருத்தங்க தடங்களா இருக்காங்க. யாரு சுஹானி? நான் வேணா பேசட்டுமா? சொல்லு. அது வேற யாருமே இல்ல, அது நீதானேனா. உனக்கு தெரியுமா நான் யார காதலிக்கிறேன்னு? கௌரவ. நான் எப்படியாவது அவனை அடைஞ்சே தீருவேன். அதனால இந்த உலகத்துக்கு நீ டாடா சொல்ற நேரம் வந்துச்சு. நேனா சுஹானிக்கு ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே சுஹானி நேனாவ ஒரு கத்தியால குத்தி கொன்னுட்டா. அப்புறம் நேனா அங்கேயே இறந்து போயிட்டா. அப்புறம் சுஹானி நேனாவோட பொணத்தை அவ வீட்டு கார்டன்லயே புதைச்சிட்டா. அப்புறம் நேனாவோட காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட எடுத்துட்டு வந்து அங்கிருந்து காரை கீழே தள்ளிவிட்டா. அப்புறம் சுஹானி போலீஸ்க்கு போன் பண்ணி அங்க கூப்பிட்டா. நயனாவோட குடும்பத்துக்கும் அப்புறம் கௌரவுக்கும் நயனாவோட ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சதுமே எல்லாருமே ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பாடி கிடைக்காததால நயனாவோட கேஸ டெத் பை ஆக்சிடென்ட்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நயனாவை கொன்னுட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி கௌரவுக்கு நெருங்கி வந்தேன். அப்புறம் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட சந்தோஷத்தை அடையறதுக்கு யாரையாவது ஏமாத்தினாலும் தப்பில்லையே. வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையறதுக்கு இப்படி ஏதாவது செஞ்சாலும் ஒரு தப்புமே இல்ல. நான் செஞ்சது கரெக்டு தான். அப்புறம் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். சுஹானி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கௌரவ் அங்க வந்து இப்படி சொன்னான். என்ன சுஹானி, நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாம போகுமா? என்ன தெரிஞ்சிருச்சு? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கவே இல்லையே. நீங்க எந்த விஷயமா பேசுறீங்க? அட, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. நான் நல்லா ரெடியாகி ஆஃபீஸுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு சண்டேன்னு. திரும்ப வந்துட்டேன். ஆமா, இதுக்கு முகமெல்லாம் சிவப்பா இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நானும் உன்னை ரொம்ப நேசிப்பேன். சரி, ரெடியாக நாம வெளியே போலாம். சுஹானி உடனே ரெடியானா. அப்புறம் ரெண்டு பேரும் வெளியில சுத்த போனாங்க. அப்புறம் சுஹானி கௌரவ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற விஷயம் உலகத்துக்கு தெரியாம போச்சு. Thanks for watching.